அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 6ஆம் வகுப்பு L6 செய்யுள். செய்யுள் பகுதியில் திருக்குறள் அதிகாரம் 10 இனியவை கூறல், 10வது அதிகாரமான இனியவை கூறல் எனும் அதிகாரத்தை இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இனியவை கூறல் அப்படின்னா கேட்பவர்களுக்கு இனிமையை தரும் சொற்களை பேசுதல். நாம் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்பவர்களுக்கு இனிமையை தருகின்ற சொற்களை பேசுதல் என்பதை இனியவை கூறல். இனியவை கூறல் பற்றி பார்ப்பதற்கு முன்பு திருக்குறளை இயற்றியவங்க யார்? திருவள்ளுவர் இல்லையா? திருக்குறளில் எத்தனை மொத்த திருக்குறள்கள் எத்தனை? 1330 குறட்பாக்கள். எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? நாம் இனியவை குறளை பார்க்கலாம். இன்சொலால் ஈரம் அலை படிறு இளவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச்சொல். இது முதற் குறட்பா. என இன்சொலால் ஈரம் அலை படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் சொல்கிறாங்க. ஈரம் அப்படின்னா அன்பு, அலையினா கலந்து, படிறுனா வஞ்சகம். மெய்ப்பொருள் செம்பொருள்னா மெய்ப்பொருள், உண்மை பொருள். அதாவது உண்மை பொருளை அறிந்த தூயவர்கள் நெஞ்சில் வஞ்சனை இல்லாமல் அன்புடன் கூறும் சொற்களே இன்சொற்கள் ஆகும். பாருங்கள், உண்மை பொருளை அறிந்த தூயவர்கள் நெஞ்சில் வஞ்சனை இல்லாமல் அன்புடன் கூறும் சொற்களே இன்சொற்கள் ஆகும். அதாவது நம்மளாம் சாதாரண மக்கள், நம்மளெல்லாம் அந்த மாதிரி நமக்கு துன்பம் செய்கிறவங்க கிட்ட போய் நம்ம இனிமையான சொற்களால் பேச முடியாது. அதான் மனிதன், அதான் மனிதன். மனிதனுக்கு அதுவும் அறநூல்களை கற்ற பெரியவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, உண்மை பொருளை அறிந்த தூயவர்கள், சாதாரண மக்கள் கிடையாது மாணவர்களே, தூயவர்கள், அறிந்த தூயவர்கள். அதாவது சான்றோர்கள், சான்றோர்கள் நெஞ்சில் வஞ்சனை இல்லாமல் அன்புடன் கூறும் சொற்களே இன்சொற்கள். அவங்க பேசலைன்னா அவங்க படித்த அந்த படிப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நாம் சாதாரண மனிதர்கள், நாம் என்ன பண்ணுவோம், நம்ம மேலே ஒருத்தவங்க கல்லெறிஞ்சாங்கன்னா நம்ம திருப்பி அவங்க மேலே கல்லெறிவோம். அதுதான் மனிதன் இல்லையா? ஆனால் அதுவே இந்த மாதிரி உண்மை பொருளை அறிந்தவர்கள் செய்ய மாட்டார்கள். அவங்க மேலே ஒருத்தவங்க கல்லெறிஞ்சாங்கன்னா அவங்க அமைதியாக போயிடுவாங்க. அதனால் அவங்க படித்த அவங்க கற்ற நூல்கள் அவங்களுக்கு கற்பித்தது இல்லையா? யார் அதான் யார் பேசணும் நெஞ்சில் வஞ்சனை இல்லாமல் அன்புடன் கூறும் சொற்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை பொருளை அறிந்த தூயவர்கள் நெஞ்சில் வஞ்சனை இல்லாமல் கூறும் சொற்களே இன்சொற்கள். இன்சொலால் ஈரம் அழகி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். 2வது பாடல் பாருங்கள். அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொலால் ஆகப்பெறின். அகனமர்ந்து அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு மனம் விருப்பப்பட வேண்டும், உள்ளம் விரும்பி அந்த உதவியை செய்ய வேண்டும். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். ரொம்ப நல்ல எண்ணம், நல்ல செயல்தான் எது, மனம் மனம் ஒத்து மனம் விரும்பி ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவியை செய்வது என்பது மிக நல்ல செயல். அதை விட நல்ல செயலாம் முகநமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். அதாவது முகம் மலர்ந்து இனிமையான சொற்களால் இன்னொருத்தவங்கிட்ட பேசுறது உதவி செய்வதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு உள்ளம் விரும்பி கொடுத்து உதவுவது நல்லது. முக மலர்ச்சியுடன் ஒருவரிடம் இனிமையாக பேசுதல் அதைவிடவும் நல்லது. முக மலர்ச்சியோடு இனிமையாக ஒருத்தவங்கிட்ட பேசுகிறோம்னா அது உதவி செய்வதை விடவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது குறட்பா பாருங்கள். முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி முக மலர்ச்சியோடு விருப்பத்தோடு அவங்கள
பார்த்து இனிமையாக பார்த்து அகத்தான் இன்சொல்லினதே ஆகும். உள்ள மகிழ்ச்சியுடன் இனிய சொல் பேசுதலே சிறந்த அறமாகும். பாடலினுடைய கருத்து பாருங்கள். முகமலர்ச்சியும் இனிமையாக பார்த்து முகமலர்ச்சியோடு இனிமையாக பார்த்து உள்ள மகிழ்ச்சியுடன் இனிய சொல் பேசுதலே சிறந்த அறமாகும். இனிய சொல் பேசுறது, இனிய சொல் பேசுறதா சும்மா வாய் மட்டும் பேசுறது கிடையாது, அந்த வார்த்தை நம் மனதிலிருந்து வர வேண்டும். முகமலர்ச்சியுடனும் இருக்கணும், இனிமையாகவும் பேச வேண்டும், உள்ள மகிழ்ச்சியுடனும் பேச வேண்டும், இனிமையான சொற்களை பேச வேண்டும். இதுதான் அறம் அப்படின்றது தான் மூன்றாவது குறட்பாவினுடைய விளக்கம். மூன்றாவது குறட்பா பாருங்கள். முகத்தான் அமர்ந்தினிதி நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். உதவி செய்வதை விட இனிமையான சொற்களால் பேசுவது நல்ல அறமாகும். நான்காவது குறிப்பா, துன்புருவும் துவாமை இல்லாக்கும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. துன்புருவும்னா துன்பம் தரும், வறுமை வராது யார் மாட்டும், யாருக்கு, எல்லாரிடமும் இன்பம் தரும் சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பம் தரும் வறுமை வராது. துன்புருவும் தும்வாமை இல்லார்க்கு யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. இன்புருவும் இன்சொல் அவர்க்கு துன்புருவும் தும்வாமை இல்லாகும் யார் மாட்டும். இன்புருவும் இன்சொல் அவர்க்கு துன்புருவும் தும்வாமை இல்லார்க்கும் யார் மாட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இனிமை தரும் அனைவருக்கும் இனிமை தரும் சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பம் தரும் வறுமை வராது. இல்லாகும்னா வராது. துன்புருவும் துவாமை, துவாமைனா வறுமை, வறுமை மகிழ்ச்சியை தருமா மாணவர்களே? நிச்சயமாக இல்லை, துன்பத்தை தரும். ஸோ துன்பம் தரும் துவாமைனா வறுமை இல்லாமல் ஆகும் யார் மாட்டும். இன்பம் தரும் இன்சொல் பேசுபவர்களுக்கு, இனிமையை தரக்கூடிய இன்சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய அந்த வறுமை வரவே வராது அப்படின்றது தான் நான்காவது குறட்பாவினுடைய விளக்கம். அனைவரிடத்தும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பத்தை தரும் வறுமை வராது. ஐந்தாவது குறட்பா பார்க்கலாம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது, அது மட்டும் இல்லாமல் இனிமையாக பேசுறது, இதுதான் ஒருவனுக்கு சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணிவுடையவராக இருத்தல், பண்போடு நடந்து கொள்வது, இனிமையான சொற்களை பேசுறது. ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறன்னா தங்கம் வைரம் இப்படி மாட்டிக்கிற அணிகலன்கள், இதெல்லாம் அணி இல்லை, இதுதான் அவனுக்கு சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அணினா அணிகலன் நகைகள். ஒருவனுக்கு உண்மையான அணிகலன்கள் பெரியோரிடம் பணிவாக நடத்தலும் அனைவரிடமும் இனிமையாக பேசுவதுமே ஆகும். உடம்பில் அணியும் பிற அணிகலன்கள் அணிகள் அல்ல. ஒரு மனிதன், ஒரு மாணவனோ இல்லை ஒரு மனிதனோ, அவனுக்கு உண்மையான அணிகலன்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பணிவுடையவனாக இருத்தல், இனிய சொற்களை பேசுபவனாக இருத்தல், இதுதான் சிறந்த அணிகலன். மற்றவை அனைவரிடத்திலும் இனிமையாக பேசுதல், உடம்பில் அணிகிற, இதுதான் சிறந்த அணிகலன். உடம்பில் அணியும் பிற அணிகலன்கள்லாம் அணிகலன்கள் அல்ல அப்படின்றாங்க ஐந்தாவது குறிப்பால். பண்பு உடைய அதாவது பணிவாக நடந்துக்கிறவனாக இருக்கணும். இன்சொலன்னா இனிமையான சொற்களை பேசக்கூடியனாக இருக்கணும். ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறனா, அதுதான் சிறந்த அணிகலன், மற்றவையெல்லாம் அணிகலன்கள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது குறட்பா, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அதாவது நல்ல சொற்களை, இனிமையான சொற்களை பேசினோமையானால் நம்மக்கிட்ட இருக்கிற பாவம், அல்லவைனா பாவம் தேயும், அறம் பெருகும்னா நன்மை பெருகும். நன்மை தரும் சொற்களையும் இனிமையுடன் கூறினால் அவ்வாறு கூறுபவர்களுக்கு பாவம் குறையும், நன்மைகள் பெருகும். அல்லவை தேயும்னா, அல்லவைனா பாவம், நல்லவை அல்லாதவை, பாவம் தேயும்,
அறம் பெருகும்னா நன்மைகள் பெருகும். நல்லவை நாடி இனிய சொல்லினா நன்மை தரும் சொற்களை இனிமையுடன் கூறினால், மற்றவர்களிடம் பேசும்போது நன்மை தரக்கூடிய சொற்களை இனிமையாக பேசினால் நம்மக்கிட்ட இருக்கிற பாவம் காணாமல் போயிடும், புண்ணியம் கிடைக்கும். அதுதான் ஆறாவது குறட்பா. நன்மை தரும் சொற்களையும் இனிமையுடன் கூறினால் அவ்வாறு கூறுபவர்களுக்கு தீமை குறையும், நன்மைகள் பெருகும். ஏழாவது குறட்பா பாருங்க. நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயன் ஈன்றுனா நல்ல பயன்களை தந்து, நன்மை நன்றினா நன்மை, பயக்கும்னா கொடுக்கும், தலைப்பிரியா சொல்னா நீங்காத சொற்கள். பிறருக்கு நல்ல பலனை தரும் இனிமையான சொல் கலந்து பேசுதல் தமக்கும் துன்பம் இன்பம் தந்து நல்லதையே கொடுக்கும். அதாவது அடுத்தவர்களுக்கு நல்ல பயனை தரக்கூடிய இனிமையான சொற்கள் கலந்து பேசினால் அந்த சொற்கள் நமக்கும் இன்பத்தை தந்து நல்லதையே கொடுக்குமாம். நாம் நமக்குன்னு நினைத்து பேசுவதில்லை, அடுத்தவர்களுக்காக தான் இனிமையான சொற்களை பேசுகிறோமே ஆனாலும் அந்த சொற்கள் நமக்கும் நன்மையை தரும். ஏழாவது குறட்பாவினுடைய விளக்கம் பாருங்கள். பிறருக்கு நல்ல பயனை தரும் இனிமையான சொல் கலந்து பேசுதல் தமக்கும் இன்பம் தந்து நல்லதையே கொடுக்கும், நமக்கும் இன்பத்தையே தந்து நல்லதையே செய்யுமாம். ஏழு குறட்பா பார்த்தோம். அடுத்திருக்கிற குறட்பாக்களையும் விளக்கங்களையும் அடுத்த பாட வேளையில் பார்க்கலாம். நன்றி.